ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1 BHK பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபேஸிங் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 750 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட 2 சென்டு தான். ஸோ 2 சென்டுக்கும் குறைவான உள்ள இடத்துல நம்ம வந்து ஒரு 1 BHK பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ லேண்ட் டைமென்ஷன் இந்த சைடு வந்து 25 அடி இருக்குது, இந்த சைடு வந்து 30 அடி இருக்குது. 30x25 அதாவது 750 ஸ்கொயர் ஃபீட்டு, இதில் 1 BHK வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது, மெயின் கேட் இங்கே வச்சுருக்கோம். ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். பார்க்கிங்கோட டைமென்ஷன் 11 அடிக்கு 6 இன்ச்சுக்கு 7 அடி 4 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல இருக்கோம். மெயின் டோர்லேருந்து வெளில வந்தீங்கன்னா அப்படின்னா பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வந்து பெரிய ஹால் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா 2 BHK கூட நம்ம பிளான் பண்ணியிருக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ ஹாலோட டைமென்ஷன் 20 அடி 8 இன்ச்சுக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இது ஒரு ஓப்பனிங் இருக்கோம். ஸோ ஓப்பனிங் கிட்ட உள்ளே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெட்ரூமும் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி வந்து ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு டாக் லெக்கட் ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்கனால இந்த மாதிரி ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டாய்லெட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து காமன் டாய்லெட். டாய்லெட்டோட சைஸ் வந்து 8 அடிக்கு 3 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வெட்டி கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சனோட சைஸ் வந்து 7 அடி 8 இன்ச்சுக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வாஷிங் ஏரியா தனியாக வேணும் அப்படிங்கிறது கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு கேப் விட்டு நம்ம 3 அடி 6 இன்ச்சுக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம ஒரு வாஷிங் ஏரியா வந்து தனியாக வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் இருக்குது. இந்த டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து சவுத் வெஸ்ட்டில் தான் வந்து பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் அங்கே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 11 அடி 6 இன்ச்சுக்கு 10 அடி 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். படிக்கடியில் வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து 6 அடிக்கு 3 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 750 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1 BHK பிளான். ஸோ இதை வந்து 2 BHK கூட நம்ம பண்ண முடியும். ஆனால் வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வந்து சின்ன ஒரு ஹால் வந்து பெரிய ஹால் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா சின்ன ஹால் கொடுத்து இதை வந்து நம்ம ஒரு பெட்ரூமாக வந்து பண்ணியிருக்க முடியும். விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடு ஒரு விண்டோ வந்து வெஸ்ட் சைடு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாலுக்கு 2 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 20 அடி அப்படிங்கிறனால பெருசாக இருக்கும். ஸோ 2 விண்டோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கிச்சனுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாஷிங் ஏரியாவில் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டாய்லெட்டுக்கு வந்து இங்கே ஒரு வெண்டிலேட்டரும், இந்த டாய்லெட்டுக்கு ஒரு வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூமுக்கு இந்த சைடு ஒரு விண்டோவும், இந்த சைடு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து 750 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1 BHK பிளான். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.